அனைவரும் நவகிரகங்களின் நல்ல கிடைக்கட்டும். முதல் இருக்குதுன்னு பார்ப்போம். பிளவவரி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை, திரையோதசி திதி பிற்பகிறகு, சதுர்த்தசி திதி திருநாள் நள்ளிரவு 12 நிமிடம் வரை, அதன் பிறகு நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் மறுநாள் நள்ளிரவு 12:20 வரை, அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1:30 3 மணி வரை, மாலை 4:00 5 மணி வரை மற்றும் இரவு 7:00 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரனுடன் சனி பகவான், கும்பத்தில் புதனும் குரு பகவானும். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் செய்ய, காது குத்த, குழந்தைக்கு பெயர் சூட்ட, அன்னம் ஊட்ட, வியாபாரம் தொடங்க, வாகனம் வாங்க, தாலிக்கு பொன் உருக்க, புது பதவி ஏற்க, ரத்தினங்கள் அணிய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது. நாம் வாழ்ந்து முடிந்த பிறகு நம்மை யாரும் மறக்கக்கூடாது. இதுதான் நம் வாழ்வில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதும் எல்லோருக்கும் உதவி கொண்டே இருப்பீங்க. எல்லார் மனசுலேயும் இடம் பிடிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏதேனும் ஒரு உதவி செய்து கொண்டே இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. அதே மாதிரி சோர்வடைந்து வர்றவங்களுக்கு ஆறுதல் வார்த்தை கூறி அவங்கள அன்பாக நடத்தக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. ஆதரவில்லாமல் இருக்கிறவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்திருக்கிறாருங்க. உங்களுடைய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை குரு பகவான் நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது இடம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தாயாருக்கு ரொம்ப நாளாக இருந்து வந்த சில உடல்நல பாதிப்புகள், கால்வலி, கழுத்து வலி, அதிலேருந்து விடுபட்டு தாயார் இன்னைக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. அதே மாதிரி சில வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இன்றைய தினம் குழந்தை பாக்கியம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பூர்வீக அமைப்பு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே போல் குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாள் பிரார்த்தனைகள் அதெல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில், கல்யாணம், காது குத்து விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் சந்தோஷமாகவும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி சின்ன வயசில் உங்களுக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை எல்லாம் பழைய நண்பர்களோட இன்னைக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொள்வீங்க. வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்லைங்க. எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு இருக்குதுங்க. உத்தியோக வகையிலேயும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல பேர் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் செலவினங்களும் இருக்கும். ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பணவரவு உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெருன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள், நன்மைகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரங்களே, நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு மற்றவர்களுடைய அர்த்தமற்ற பேச்சுக்கள், விமர்சனங்கள், அவதூறுகள், கஷ்ட நஷ்டங்கள் இதையெல்லாம் தாங்கி கொண்டாக வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தாங்க.
பல நேரங்களில் நீங்கள் மனசுக்குள்ளார நினச்சிப்பீங்க, இந்த லெவலில் நான் வர்றதுக்கு எந்த லெவல்லாம் நான் இறங்கி போனேன் தெரியுமா, எவ்வளவுலாம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, இன்றைக்கி நினச்சா கூட எனக்கு திடீர்னு அப்படியே கண்ணில் தண்ணி வரும். இப்படியெல்லாம் பழசெல்லாம் நினைத்து பார்த்து அதே நேரத்தில் பாதை மாறாமல் பயணம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் யோகாதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க, எதிர்பார்த்த தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துருக்கிறார் பாருங்கள், கை கேட்டினது வாய் கேட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ வாய் கேட்டினது வயிற்றுக்கு போகலைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்தளவுக்கு ரொம்ப நெருக்கமாக பல காரியங்கள்லாம் வந்தாலும் கூட ஆனால் நூலிழையில் நூலிழையில் அப்படியே எல்லாம் தடைபட்டு நின்று போகுது அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. முடிந்த வரைக்கும் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் வர்றது நல்லதுங்க. பொதுவாகவே பிரதோஷ பூஜைகள்லாம் நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நீங்கள் ரிஷபம் இடபம் நந்தி பகவானுடைய அம்சத்தில் இருக்கிறதுனால அந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் மேற்கொள்வதன் மூலமாகவும் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. புதன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாரு, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. உத்தியோகத்தில் இன்றைக்கி சின்ன சின்ன பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சூரியன் 11ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு மனம் வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தமான பேச்சுகள் அதெல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம், நல்ல வரன் தகையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் சாதித்து காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, படிப்பு பதவி ஆடம்பர வாழ்க்கை 5 இலக்க சம்பளம் இவற்றிலெல்லாம் நமக்கு மதிப்பு இல்லைங்க. நாம் கடந்து செல்லும் பொழுது நடந்து செல்லும் பொழுது நமக்கு எதிரே வருபவருடைய முகத்தில் மலரக்கூடிய புன்னகை இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க நாம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய வெற்றியாகும். ஆமாங்க, சிலரெல்லாம் பார்த்தோம்னா இவங்க முகத்தில் போய் இன்றைக்கி நாம் முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பிட்டு போகிறவங்கள்லாம் இருக்காங்க. அடடா அற்புதமான மனிதராச்சே, இன்றைக்கி காலையிலே அவர் முகத்தில் முடிச்சிட்டோமே அப்படின்னு ஆனந்தமாக உங்களை எதிர்கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இதையெல்லாம் அறிந்து புரிந்து வைத்து கொண்ட நீங்கள் எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு நல்லதையே செய்து எல்லா வகையிலுமே வெற்றி பெற்றவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த பிணக்கு ஆமணக்கு அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இனிமேல் கோவப்படக்கூடாது, உட்கார்ந்து பேசி எல்லாத்தையும் நாம் வந்து சமாதானமாக கொண்டு போகிறதா நல்லது அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவானுடைய பார்வை இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய தனாதிபதி சந்திரனையும் குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பங்குகள் ஏதாவது வாங்கி வைக்கிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கி வைக்கலாங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு இருக்கிற ஜாபில் வந்து ஏதாவது சின்ன சின்ன ப்ரொமோஷன் அல்லது சம்பளம் கொஞ்சம் கூடி வர்றது அதற்கான வாய்ப்புகளும் நாம் எதிர்பார்க்கலாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் உறவினர்களால் சுப செலவுகள் இன்றைக்கி இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீங்கள் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரங்களே, ஆசிரியர்கள் மாணவர்களை தண்டிப்பது, எதிர்காலத்தில் சமுதாயத்தில் இவர்களை யாரும் தண்டித்து விடக்கூடாது என்ற அக்கறையில்தான். இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இப்போ கூட சின்ன வயசில் உங்களுடைய வகுப்பாசிரியரை நினச்சி அவர் உங்கள் மேலே காட்டின அக்கறை, அந்த அன்பு, அதையெல்லாம் நினைத்து சில நேரங்களில் மகிழக்கூடியவர்கள், நெகிழக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, பிள்ளைங்களுக்கு எந்த இடத்துல செல்லம் காட்டணுமோ அந்த இடத்துல செல்லம் கொடுப்பீங்க, எந்த இடத்துல பிள்ளைங்களை கண்டித்து வளர்க்கணுமோ அந்த இடத்துல கண்டித்து வளர்க்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், சின்ன சின்ன மன இறுக்கங்கள், இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சொன்ன சொல்ல இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க. கைமாத்தா அவசரத்தில் அக்கம் பக்கத்தில் வாங்கின தொகையை இன்றைக்கி கொஞ்சம் கொடுத்து முடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த முட்டல் முனல்கள் அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் மாறி சந்தோஷமான சூழ்நிலை இன்றைக்கி குடும்பத்தில் உண்டுங்க. பிள்ளைகளாலும் இன்றைய தினம் மனசுக்குள்ளார ஒரு சின்ன நிம்மதி எட்டி பார்க்குங்க. பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க சாதிச்சுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 2 இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால கரடுமுரடாக பேசி பிரச்சனையை வளர்க்குறத விட கனிவாக பேசி காரியத்தை முடிச்சு காட்டுவோங்கிற முடிவுக்கும் இன்றைய தினம் நீங்கள் வருவீங்க. சவாலான விஷயங்களில் கூட இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு ஆதரவாக சுக்கரனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சேர்க்கலாமா, ஏற்கனவே இருக்கிறவங்க எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சவால்களில் கூட இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 9 இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த நீண்ட நாள் சிக்கல்களெல்லாம் சரியாகி எல்லா வகையிலுமே வெற்றியும் உண்டாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமுத்தம் இன்றைய நாள் சாதுரியமான பேச்சால் சாதித்து காட்டக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, உறவில் அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள். விட்டு கொடுத்தலில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக பிரிவு என்பதே வராது. ஆமாங்க, அதனால தாங்க உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டுடுச்சுன்னா முதல்ல ஓடிப்போய் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. முதன் முதலாக விட்டு கொடுக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. ஆனால் அதே நேரத்தில் வைராக்கியமாக இருந்துட்டீங்கன்னா பிடிவாதமாக சில விஷயங்களில் ஒரே முடிவோடு இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது? ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைஞ்சிருக்கிறாருங்க. இன்றைக்கும் உங்கள் ராசியில் தான் இருக்க போகிறார், நாளைக்கும் உங்கள் ராசியில் தான் இருக்க போகிறார். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்க. ஒரே நேரத்தில் 4-5 வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு எதையும் சரியாக செய்ய முடியாமல் தவிக்க வேண்டாங்க. சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. மகம் நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். சோர்வு, களைப்பு, சின்னதாக வந்து கொஞ்சம் பசி இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரி இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் அப்படின்னாலே திடீர்னு முணுக்குன்னா மூக்கு மேலே அப்படியே முன்கோபம் வந்து நிற்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சொன்னால் கூட அதுக்கும் கோபப்பட்டுட்டு இருந்தால் சரி வராதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. ஆனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் பிள்ளைகளோட ஏதாவது வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அவங்க போக்களை கொஞ்சம் விட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். பயணங்களின் போது ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது.
செல்ஃபோனில் பேசிக்கிட்டே ரோடு கிராஸ் பண்ணாதீங்க, அந்த வகையிலெல்லாம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரங்களே, சாட்சிகள் இல்லை என்று ஆட்டம் போடாதே. இரண்டு சாட்சிகள் இருக்கிறது, ஒன்று மனசாட்சி மற்றொன்று இறை சாட்சி. மரண கோலத்தில் இருக்கும் பொழுது பேசுவதெல்லாம் மனசாட்சி. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நாம ஏன் அடுத்தவங்களுக்கெல்லாம் கெடுதல் பண்ணிட்டு இருப்பான. மேலே இருக்கிறவங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, நம்ம மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய உள் மனசும் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மால் முடிஞ்ச வரைக்கும் நாலு பேருக்கு நல்லது செய்திருவோம். அவங்கவுங்க தப்பு செய்தாங்கன்னா அதுக்கான தண்டனை அவங்கவுங்களுக்கு இறைவன் தரப்போகிறாரு. நாமையே அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு முற்போக்கு சிந்தனையுடன் செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக பலம் தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. தன பாக்யாதிபதியே அவர் தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப விசேஷங்க. வீடை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது, கொஞ்சம் கூடுதலாக சில ரூம்லாம் கட்டுறது, அல்லது கூடுதலாக ஒரு தளம் அமைக்கிறது, அந்த மாதிரியான முயற்சிகள், அதற்கான பிளான் அப்ரூவலுக்கு முயற்சி செய்கிறது, பேங்க் லோனுக்கு முயற்சி செய்கிறது, அதெல்லாம் கூட இன்றைக்கு சாதகமாக உங்களுக்கு முடியுங்க. உங்கள் ராசியை சூரியன் நேருக்கு நேராக பார்த்துட்ருக்கார். அப்படி இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் உஷ்ணத்தால் சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு காரத்தை குறைச்சிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 12வது வீட்டில் லாபஸ்தானாதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தவிர்க்க முடியாத செலவுகள் இன்றைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. ஏற்கனவே உங்கள் வீட்டு விசேஷத்தில் சீர் சனத்தி பண்ணவங்களுக்கெல்லாம் கைமாறா இன்னைக்கு அவங்களுக்கு நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டி இருக்குங்க. அந்த வகையிலேயும் இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் இருந்து கொண்டிருக்கும். பழைய நண்பர்களையும் சந்தித்து இன்னைக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு பலம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைக்கு சந்திரனும் உட்கார்ந்திருக்கிறார், கேதுவும் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபார விஷயங்களும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. போட்டிகள் இருக்கும், ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. ஒரு பக்கம் பாராட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் வேலை சுமையும் இருக்குது. பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் பெருந்தன்மையாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போது கவனமாக இருக்கணும், கோபப்படக்கூடாது, கோபத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. எல்லாவற்றிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, சிரிக்கும் பொழுது வாழ்க்கையை ரசிக்க முடியும், ஆனால் அழும்போது தான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும். ஆமாங்க, சில நேரங்களில் சில நாட்கள்லே சிரிச்சுக்கிட்டே அழுது கொண்டு இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க. அழுதுகிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாங்க. 6ஆம் இடத்துல பாதகாதிபதி சூரியன் வந்து மறைஞ்சிருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பல வருஷமாக இழுபறியாக இருந்து வந்த கோர்ட்டு கேஸு அதிலெல்லாம் நல்ல தீர்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சாட்சி கையெழுத்து போட்டு சிக்கினீங்க, ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கினீங்க, மற்றவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் இறக்கப்பட்டீங்க. ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ஏன்னு கேட்குறதுக்கு யாரும் இல்லையேன்னு உள்ளுக்குள்ளாரியே நீங்கள் மனசு நொந்து போனது எல்லாமே உண்டுங்க. அந்த மாதிரியான சிக்கல்கள் பிரச்சனைகள்லேருந்து இன்றைக்கி விடுபட்டு எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் இன்றைக்கி நிறைவேறுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. வரவேண்டிய அந்த பாக்கி தொகை, வசூலாக வேண்டிய தொகை, கடன் பாக்கி,
அதெல்லாம் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புது வேலைக்கு இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்யலாங்க. பழைய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக பேசலாம். இவ்வளோ பக்கத்திலேயே நமக்கு வந்து மணமகள் இருக்காங்க, நமக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் போயிடுச்சேன்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் சின்ன சின்ன அலைச்சல்களும் இருக்குங்க. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, தன்னம்பிக்கை உள்ளவர்கள் தமது எதிர்காலத்தை கணிப்பதில்லை, மாறாக எதிர்காலத்தை உருவாக்கி கொள்கிறார்கள். ஆமாங்க, அதனால தாங்க இந்த வாய்ப்பெல்லாம் வருமா போகுமா இதெல்லாம் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறவங்க நீங்கள் கிடையாதுங்க. நாமே நமக்கு தகுந்த வாய்ப்பை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தனக்கென ஒரு தனிப்பாதையை அமைத்து கொண்டு அதில் பயணம் செய்து தனக்கென சில வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. கேந்திரஸ்தானத்தில் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளவு நாள் தான் இந்த கம்பெனிலேயே உட்காந்துக்கிட்டு குறைவான சம்பளத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற செலவையும் சமாளிக்க முடியாமல் எத்தனை நாளைக்கு தான் திண்டாடின்னு இருக்கிறது? அதனால் வேறு கம்பெனிக்கு மாறிடுவோம், பேப்பர் போட்டுடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே ஒரு தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் கொஞ்சம் மனம் விட்டு பேசுவீங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் முயற்சிக்கலாம். வரன் வீட்டார்ட்டேருந்து நல்ல பதில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக திருமண விஷயமான முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கு உங்களுக்கு பலிதம் ஆகுங்க. அதே மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். மூணாம் இடத்துல தான் மறைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நகையை கொடுத்து புது டிசைனில் புது நகை வாங்கிறது அதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. புறநகர் பகுதியில் இருக்கிற இடத்த கொடுத்துட்டு முக்கியமான ஏரியாவில் ஏதாவது ஒரு இடம் வாங்கிறது அல்லது வீடு வாங்கிறது ஃப்ளாட்ஸ் ஏதாவது வாங்கிறது அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கொஞ்சம் சின்னதாக வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு உங்கள் உள் மனசே உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக உங்களுக்கு பாராட்டுதல்களும் கிடைக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசை நிறைவேறுங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்க மனசுக்குள்ளார உறுத்திக்கிட்டே இருந்த ஒரு சில கேள்விகளுக்கு இன்றைக்கி பதில் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, நம்முடைய வார்த்தையால் ஒருவரின் மனம் நிம்மதி அடைகிறது என்றால் அதுவும் ஒரு வகையில் தர்மம்தான். தர்மம்னா அப்படியே நாம் வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எல்லாருக்கும் தூக்கி தரணும் அதுக்கு பேர் தான் தர்மம் அப்படிலாம் கிடையாதுங்க. அதர்மம் பண்ணாமல் அதே நேரத்தில் அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாமல் அன்பாக ஆதரவாக நாலு வார்த்தை பேசினாலே அடுத்தவங்களுக்கு மனசால் ஒரு சந்தோஷத்தை நாம் கொடுத்தாலே அதுவும் பெரிய தர்மம் தாங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு சோர்ந்து போய் வருபவர்களுக்கெல்லாம் சுகமான வார்த்தைகளை தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. கடந்த 3-4 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களிலிருந்து விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லா வகையிலுமே உற்சாகமாக இருப்பீங்க. அலுப்பு சலிப்பு அதெல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்குங்க. ஒரு தெம்பு, ஒரு தைரியம், ஒரு வைராக்கியம் அதெல்லாம் இன்றைக்கி இருக்குங்க. பேச்சிலேயும் ஒரு கம்பீரம் இருக்குங்க. முடிவெடுக்க முடியாமல் இருந்து தடுமாறி கொண்டிருந்த விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தெள்ள தெளிவாக சில முடிவுகளெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த அந்த சிடுசிடுப்பு அதெல்லாம் இன்றைக்கி மாறுங்க. சிரிச்ச முகத்தோடு இன்றைக்கி நீங்கள் குடும்பத்திலேயும் இருப்பீங்க. பிள்ளைகளோடு இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. 2ஆம் இடத்துல பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால
பிள்ளைகளுடைய வருங்காலம் அவங்களுக்காக பயன்படுற மாதிரி ஏதாவது சேமிக்கணும். நம்ம வாழ்க்கை தான் ஏதோ அப்படி இப்படிமா ஓடிடுச்சு, அவங்க வாழ்க்கையாவது ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில முயற்சிகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க. வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்லைங்க, தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் கொஞ்சம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு தொந்தரவு தந்த அதிகாரி இப்போ கொஞ்சம் மாறுவார். ஏன்னா 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் புதன் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானோட இருக்கிறதுனால அலுவலகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி நிற்கும். அதே போல் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க, பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர்பட வரவு உண்டு, உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாமே சரியாகி சந்தோஷம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, ஆடம்பர வாழ்க்கை 50 வயதில் கூட வரும், ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயதில் வரும். அதனால தாங்க நீங்கள் ஆசைப்பட்டதை அனுபவிச்சிருவோம், அது ஏன் மனசுக்குள்ளார ஏக்கம் அதெல்லாம் நீங்கள் எப்பயுமே வச்சுக்க மாட்டீங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஆடம்பரத்தை நீங்கள் விரும்புவீங்க, ஆனால் அந்த கஞ்சத்தனத்தை நீங்கள் எப்பயுமே விரும்ப மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரங்க தான் கொஞ்சம் கோபப்படாமல் இருக்கணுங்க. குடும்பத்தில் சின்ன சின்னதாக வீட்டு வேலைகள்லாம் கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, இப்படியெல்லாம் எல்லா நாளும் சொல்லிட்டு ஏமாத்திர முடியாதுங்க. சின்ன சின்ன வேலைகள் நாமும் கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டோம்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நம்ம கூட அரவணைப்பாக இருந்துப்பாங்க. அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. வண்டி வாகனம் எதுவாக இருந்தாலும் பார்த்து ரொம்ப வேகம் போக வேண்டாங்க. அதே மாதிரி இருசக்கர வாகனமாக இருந்தால் நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டுங்க, காரில் போகிறதா இருந்தால் சீட் பெல்ட் போட்டுங்க. ஒருத்தர் கேட்டார், சார் நான் பஸ்ஸில் ட்ரெயினில் போகிறேன் அப்போ எப்படி இருக்கணும்? அப்போ வந்து ஸ்டெப்ஸில் நிற்காதீங்க, வெளியில் இந்த படிக்கட்டிலே நின்றுக்கிட்டு தொத்திக்கிட்டு பயணம் பண்ணுறது இல்லைங்களா, அதெல்லாம் சந்திராஷ்டிரமம் இருக்கிற அன்னைக்கு தவிர்க்கணுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதாக உங்களுக்கு வேலை சுமை இருக்குங்க. 10 மணிக்கு ஒரு வேலையை முடிக்கலான்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, அது போய் 11:30 முடியும், 11:30 மணிக்கு முடிக்க வேண்டிய வேலை வந்து 2 மணிக்கு முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு எதையும் செய்ய பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏமாந்துடக்கூடாது. திடீர்னு ஒரு சிலர் வந்து இதில் போடுங்க, இதில் முதலீடு போடுங்க, இவரோட நீங்கள் பங்கு தர்றா சேருங்க, அப்படியே உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுவார்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு தெரியும் நீங்கள் யார், உங்கள் பலம் எது, உங்களுடைய அனுபவம் எதுன்னு. அதை நீங்கள் மட்டும் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இதெல்லாம் வீண் வேலை தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் வந்து கொடுப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து சகிப்புத்தன்மையோட சில வேலைகளை முடிக்கிறது இன்றைக்கி நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்க, அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் கவனமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரங்களே, கோபப்படுத்தும் பொழுது மௌனமாக இருங்கள், உதாசீனப்படுத்தப்படும் பொழுது உடைந்து போய்விடாதீர்கள், தோல்வி அடையும் பொழுதெல்லாம் துணிந்து எழுந்து நில்லுங்கள். ஆமாங்க, கஷ்டம் வரும்போதெல்லாம் கண்ணை கசக்கிக்கிட்டு காணாமல் போகிறவங்க நீங்கள் கிடையாதுங்க. அதை எதிர்கொண்டு எதிர்த்து நின்று எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. உங்களுடைய ராசியே இன்னைக்கு சந்திரன் நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன கவலைகள் அதெல்லாம் பறந்தோட ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும், ஒரு வைராக்கியம் வர ஆரம்பிக்கும். நம்ம காலம் இப்படியே போயிடாது, ஆனால் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால்
பூனைக்கு ஒரு காலம் வராமலாக போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்னதாக ஆறுதல் வார்த்தைகளும் உங்களுடைய உள் மனசு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. உற்சாகமாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால துணிச்சலான சில முடிவுகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. ஏழரை சனி ஒரு பக்கம் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. தவிர்க்க முடியாத செலவுகள், அத்தியாவசிய செலவுகள்னு பலவிதமான செலவுகள் விதவிதமாக உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமும் உங்களுக்கு உள் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. சாப்பாட்டில் காரசாரமாக நீங்கள் எப்பயுமே சாப்பிடுவீங்க. ஆனால் ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பேசுகிற பேச்சில் காரமோ அல்லது கோபமோ வேண்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து உள் மனசுக்குள்ளார நல்லவங்களாக தான் இருக்கிறீங்க. ஆனால் வெளியில் பேசும்பொழுது உணர்ச்சி வசப்பட்டு சிலரை வந்து கோவப்பட்டு சொல்கிறது, குறை சொல்லி பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி ரெண்டாம் இடம் நேத்திர ஸ்தானமாக இருக்கிறதுனால கண்ணில் தூசு படாமல் கொஞ்சம் பார்த்துங்க. கண்ணு கூட ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. பங்குதாரர்கள் தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாங்க, ஒத்துழைக்காமல் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு சரிசமமாக பாகத்தை பிரிக்க வராங்க, லாபத்தை பிரிக்க வராங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? வேறு யாராவது பார்த்து சேர்த்துட்டோம்னா கூட நல்லாயிருக்கும் வியாபாரத்தில் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்க. கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. மேலதிகாரிகள் உங்கள் மேலே எப்பயுமே ஒரு தனி மரியாதை வச்சுருப்பாங்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் இருக்கும், ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எல்லாவற்றிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, உண்மையான உறவுக்கு விட்டு கொடுங்கள். ஏனென்றால் அது பாசம். ஆனால் உண்மையான உறவு இருப்பதைப் போல உறவாடி நடித்து கொண்டிருப்பவர்களை ஒதுக்கி தள்ளுங்கள். ஏனென்றால் அது வேஷம். ஆமாங்க, பல நேரங்களில் எது உண்மையான பாசம், எது வேஷம், எது துவேஷம் இதெல்லாம் தெரிஞ்சிக்காம ஆரம்ப காலகட்டத்தில் ஏகப்பட்டதை கொடுத்து ஏமாந்துட்டு அதுக்கு பிறகு உண்மையை புரிஞ்சுக்கிறவங்கள்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ஆறாவது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கோர்ட்டு கேஸு, பணம் கொடுக்கல் வாங்கல் வழக்கு எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டலாம். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பல வருஷமாக இழுபறியாக இருந்து வந்த சில பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்னைக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக, கல்யாண விஷயமாக, உத்தியோக விஷயமாகவும் முயற்சி செய்யலாம். உங்களுடைய உத்தியோக விஷயமாகவும் நீங்கள் வேறு சில கம்பெனிக்கு மாறுறது அந்த மாதிரி விஷயங்களும் இன்னைக்கு நீங்கள் பேசலாங்க. முக்கியமானவங்கள்ட்ட நீங்கள் தொடர்பு கொள்ளலாங்க. எல்லாவற்றிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இருக்கிற இடத்த கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இடம் வாங்கலாம், இல்லை வாங்கி கட்டலாம், இல்லை கட்டின வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க வளர்ந்துட்டுருக்காங்க, நாளைக்கு அவங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற யோசனைகளும் உள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரெட்டிப்பு லாபம் எல்லாமே இருக்குதுங்க. புது வாடிக்கையாளர்கள் எல்லாமே வருவாங்க. புது பிரான்ச் ஏதாவது தொடங்கிறது அல்லது புது பங்குதாரர்கள் வேலையாட்களை சேர்க்கறது அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. லாபஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால மூத்த சகோதரங்கள் ஆதரவாக இருப்பாங்க. உத்தியோகஸ்தானாதிபதி புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட கவனமாக இருங்க. ஆனால் மேலதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு தருவங்களாக இருப்பாங்கங்க. அதே போல் இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு துலங்குங்க. இன்றைய தினம் நண்பர்கள் உறவினர்களுடைய
சின்ன சின்ன பாராட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் பழைய நண்பர்களின் திடீர் சந்திப்புகள் நிகழும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஸ்டார் ஹோட்டலில் போய் உட்கார்ந்துக்கிட்டு இங்கே தயிர் சாதம் கிடைக்குமா, எனக்கு ஒரு கப்பு தயிர் சாதம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு கேட்குறவங்களாம் யாருங்க? எல்லாமே அவங்கவுங்க ஜாதகப்படி தாங்க சாப்பாட்டு விஷயத்திலேயும் இருக்கிறாங்க. ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து உணவு ஸ்தானம். நாம் என்ன வகையான உணவுகளை உட்கொள்வோம், நாம் எந்த மாதிரி உணவுகளை வந்து ரசித்து சாப்பிடுவோம், எந்த மாதிரியான சாப்பாடு நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிர்ணயிக்கிறது வந்து கிரகங்கள் தான். நம்ம கையில் ஒன்றும் கிடையாது, நாம் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அதிர்வலைகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அவங்களுடைய எண்ணங்கள், அந்த கிரகங்களுடைய எண்ணங்களை நம்ம மூலமாக அதெல்லாம் நிறைவேற்றிக்குதுங்க. ரெண்டாம் இடம்ங்கிறது சாப்பாட்டு ஸ்தானம். நாம் என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிடுவோம், என்ன மாதிரியான சாப்பாடுகளை விரும்பி சாப்பிடுவோம் அப்படிங்கிறத காட்டக்கூடிய இடம் வந்து ரெண்டாம் இடம். இப்போ ரெண்டாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருந்தா எங்கே போனாலும் தயிர் சாதம் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ரெண்டாம் இடத்துல குரு பகவான், ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருந்தாலோ அல்லது ரெண்டாம் இடத்துல புதன் இருந்தாலோ காரசாரமாக சாப்பிட மாட்டாங்க. சாத்வீகமான உணவு, உப்பு காரமெல்லாம் திட்டமாக இருக்குதா, எதுவும் கூடுதலாக இல்லைல்ல அப்படின்னு ஒரு தடவை கேட்டுப்பாங்க. துளி வந்து டேஸ்ட்டும் பார்த்துட்டு அப்புறம்தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் சுபகிரகங்களோட சேர்ந்துருக்கணும். இப்போ நீங்கள் வந்து மிதுன லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து சந்திரன். அந்த சந்திரன் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தாலோ, அந்த ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் வந்து குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலோ நீங்கள் எப்பொழுதுமே வந்து சாத்வீகமான உணவுகள் எப்பொழுதுமே எடுத்துப்பீங்க. அதே மாதிரி நிறைய பழங்கள் சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி கிரக அமைப்புகளும் இந்த ரெண்டாம் இடத்துல சந்திரன் சுபகிரகங்கள் இருந்தாலே அது மாதிரி தரக்கூடியதாக இருக்குதுங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னங்க ஒரு கப்பு சாம்பார் சாதம் கிடச்சா போதுங்க, என்னதான் இருந்தாலும் அந்த சாம்பார் சாதத்தில் வரக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு இணை ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சாம்பார் சாதம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறவங்களும் யார், இந்த ரெண்டாம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கக்கூடியவங்க தான். அதாவது சுபகிரகங்கள் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ரெண்டாம் இடத்தை பாபகிரகம் பார்க்காமல் இருந்தால் அல்லது ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி பாபகிரகங்களோட சேராமல் இருந்தால் அவங்கெல்லாம் சாம்பார் சாதம் வரைக்கும் போதுங்க, எனக்கு ஒன்றும் பெருசாக தேவைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா சூடாக என்ன இருக்குது, சூடாக இருந்தால் கூட அப்படின்னு கேட்பாங்க. இந்த ரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்தாலோ ரெண்டாம் இடத்த சூரியன் பார்த்தாலோ இரண்டாவது வீட்டுக்குரிய கிரகம் வந்து சூரியனோட சம்பந்தப்பட்டிருந்தாலோ சூடாக ஏதாவது கொடுங்க, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கு ஸ்பெஷல் என்னங்க, இன்றைக்கி சூடாக என்ன இருக்குது, இப்போ என்ன சூடாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு கேட்குறவங்கெல்லாம் ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்க தாங்க அந்த மாதிரியான கேள்வியை கேட்பாங்க. அதே மாதிரி அசைவ உணவுகள்லாம் சிலர் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அது காரணம் வந்து செவ்வாதாங்க. ஒரு பிளேட் பிரியாணி இருக்குதா, நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சந்திரனோட ராகு உட்கார்ந்திருப்பார், இல்லைன்னா சந்திரனோட சனி பகவான் உட்கார்ந்திருப்பார், இல்லைன்னா உணவு ஸ்தானமாகிய ரெண்டாம் இடத்துல பாபகிரகங்கள் கோலோச்சி கொண்டிருப்பாங்க. இப்போ ரெண்டாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து அந்த சனி பகவானை செவ்வாயும் பார்க்குறாருன்னு வைங்களேன், சுடச்சுட பிரியாணி தான். அசைவ பிரியர்களாகத்தான் இவங்க எல்லாமே இருப்பாங்க. அப்போ ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ செவ்வாய் இருந்தாலோ ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகத்தோட செவ்வாய் இணைந்திருந்தாலோ பார்வை பெற்றிருந்தாலோ இவங்க எல்லாமே வந்து சுடச்சுட பிரியாணி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பாருங்கள், சிலர்லாம் வந்து பொடி சாதம், சாம்பார் பொடி சாதம், அதெல்லாம் பருப்பு பொடி சாதம், அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூடான சாதத்தில் வந்து அப்படியே வந்து அந்த பருப்பு பொடியை போட்டு அதை பிசைஞ்சு அதில் துளி நெய் விட்டு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. அது காரணம் செவ்வாயும் கேதும் ஒன்றாம்பிறத, அதாவது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருந்தா அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் வந்து அவங்களுக்கு இருக்குங்க. மூலிகை சூப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருந்து சந்திரன் ஆதிக்கம் உள்ளவங்க அது மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி பெப்பர் சூப்பு ஒரு கப் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா, அது காரணம் வந்து சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருந்தால்
மிளகு ரசம், மிளகு சூப்பு இதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. எது எப்படியோங்க, நாங்கள் நாம் வந்து என்ன சாப்பிட்டாலும் சரி, எந்த டேஸ்ட்டில் நாம் சாப்பிட்டாலும் சரி, நவகிரகங்கள் தான் நம்மை இயக்குகின்றன. அந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்குதோ அதுக்கு தகுந்த டேஸ்ட்டு, அதுக்கு தகுந்த உணவுகளை தான் நாம் விரும்பி சாப்பிட்றோங்க. எல்லாமே ஜோதிடம்தாங்க, எல்லாமே நவகிரகம்தாங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புதன்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் புகழையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன், உங்கள் ஜோதிட முனைவர் கேபி வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.